வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃபேபர் காசல் கம்பெனியோட எல்லா கலர்ஸும் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பவுலு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, எல்லா கலர்ஸுமே நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய வேண்டாம், கொஞ்சமாக எடுத்தால் போதும். இப்போது நம்ம எல்லா பெயிண்ட்லேயும் ஒரு ஒரு ட்ராப்பு வாட்டர் நம்ம அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ப்ரஷ்ஷை வந்து நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாக்கி எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது இந்த பீட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி லைட்டாக அங்கேயும் இப்படி ரோல் பண்ணால் போதும். இப்போது நம்ம அந்த பீட்ஸ் நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணி எடுத்துட்டு அது ஒரு தெர்மோகோலில் இப்படி குத்தி வச்சிட்டோம்னா அது காஞ்சிடும். இதே மாதிரி எல்லா பீட்ஸும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக இப்படி ரோல் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் நான் ஃபுல்லாக நீ ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாறும். நான் அதை நான் கடைசியில் காமிக்கிறேன். சில இடத்துல கலர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம வந்து காய வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 4 hours காய விட்டால் கூட போதும். இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு கட்டர், பிளையர், சிஸ்ஸர், காட்டன் த்ரெட், பிளாக் கலரு, ஃபெவிக்ரலோட ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் 2 mm திக்னஸோட பிளாக் கார்டு, பெயிண்ட் பண்ணி வச்ச பீட்ஸு, அப்புறம் ஹெட் பென்னு, ஹியரிங் ஹூக், அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம இயரிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ஹெட்பின்ல ஒரு கோல்டன் பீட் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பெயிண்ட் பண்ணி வச்ச பீட் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோல்டன் பீட் போட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த பின்னை. இப்போ நம்ம லூப் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நல்லா டைட்டாக இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அந்த ஒரு பக்கம் ரைட் சைடில் திருப்பி அந்த டாப்பில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் திருப்பும் போது ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த இயரிங் ஹூக்கு உள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இயரிங்ஸ் ரெடி ஆயாச்சு. அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்குது, அதனால தான் நம்ம வந்து அந்த கோல்டன் பீட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது செயின் பண்ணுறதுக்கு இந்த 2 mm திக்னஸ் கார்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் 160 cm எடுத்திருக்கேன், ஆனால் அவ்வளோ தேவைப்படலை, 120 போதும். ஃபஸ்ட்டு நம்ம அதோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்ஸோட சென்டரில் இருக்கிறது, இது வந்து சைஸ் 5 ஜும்கா மோட்லேருந்து எடுத்து வச்சு செஞ்ச பீடு. இது பாக்கியெல்லாம் சைஸ் 4, இது மட்டும் சைஸ் 5. இப்போ அந்த பீடு பக்கத்தில் ரெண்டு சைடும் நம்ம 2 knots போட்டுக்கலாம். ஒரு ஒரு நாட்டும் ரெண்டு சைட்லேயும். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பீட் எடுத்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு பீடு ஒரு நாட், ஒரு பீடு ஒரு நாட், அந்த மாதிரி நம்ம அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்டிங் பீடு நம்மளில் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கார்னர் வந்து நம்ம க்ராஸாக வந்து கட் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக நம்ம உள்ளே விட முடியும். அட்ஜஸ்டிங் பீடுக்கு நான் இது டெரக்கோட பீட் தான் எடுத்திருக்கேன். பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளையர் வச்சு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம், ஈஸியாக வந்துடும். இப்போ கரெக்டாக வச்சு நம்ம ஒரு நாட் போட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டாசல் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாக் காட்டன் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 30-40 டைம்ஸ் நம்ம ரோல் பண்ணாமல் நல்லா திக்னஸ்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதுக்குள்ளே விட்டு கரெக்டாக ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த நாட் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு மறுபடியும் இன்னொரு பிளாக் அதே த்ரெட் எடுத்து ஃபுல்லாக கட்டிக்கலாம். இப்போ அந்த எட்ஜஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து அதை அப்படியே ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே சைடும் நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எட்ஜஸ்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் ப்ளூவால் ஒட்டி விட்டுடலாம். ஸோ அது பிரிஞ்சு வராது. அவ்வளோதான், எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட ஜுவல்லரி ரெடி ஆயாச்சு. இப்போ இது வந்து நான் அந்த ரோல் பண்ணோம் இல்லைங்களா, ரோல் பண்ணும்போது நான் ரொம்ப நேரம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இது நான் அசம்பிள் பண்ணும்போது அதில் நடுவில் அந்த நாட் மட்டும் நான் போடலை, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு இதுக்கும் அதுக்கும். ஸோ ட்ரெண்டியான ஒரு ஜுவல்லரி செட் ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக் ஏதோ இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.